அங்க போனா சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணா எப்ப வேணாலும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி யாருமே பசியோட இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை இல்ல, அவர் இன்னும் திரை இன்னும் சினிமாவோட சம்பந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. இப்ப நானும் வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாம போயிடுச்சு அப்படி ஒட்டப்படுறேன். நிச்சயமா அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார். நான் அவரோட வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்ரியன், தர்மபுரி, இந்த படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடிச்சிருக்கோம். ஆனா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார். அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவரெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேறவர்களோட ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர்தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள். அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வச்சுட்டு தான் இந்த மாநாடு நடத்துறேன், கட்சி நடத்துறேன், நான் வந்து பணத்துக்காக வரல, எனக்கு ரெண்டு வேளை தஞ்சி கிடைச்சா போறோம், சின்னையிலேயோ பாயிலேயே போய் படுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இல்லாம வயிற்றுல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான். வாழ்க்கையிலேயும் ஃபைட் பண்ணாரு, படத்திலையும் ஃபைட் பண்ணாரு. அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவாரு, தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பா ஃபைட் பண்றாரு, ரொம்ப நல்லவர்னு சொல்லாரு. அவர் இன்னைக்கு வந்திருக்கணும், அவர் ஃபைட்ல காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிகர் விஜயகாந்தனுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பின் இயக்குநர் மாரி செல்வராஜ் மற்றும் நடிகர் விஜயகுமார் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து அந்த காட்சிகளை பார்த்தோம்.